வடமராட்சியில் அத்துமீறி வாடிகளை அமைத்து சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கையில் வெளிமாவட்ட மீனவர்கள் ஈடுபடுவது தொடர்பில் மருதங்கேணி பிரதேச செயலகத்தில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் வி சுமந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கடற்றொழிலாளர்களும் பிரதேச இளைஞர்களும் கலந்து கொண்டு தமது வாழ்வாதாரம் சிதைக்கப்படுவது தொடர்பில் கருத்துக்களை முன்வைத்தனர். இந்த விடயம் குறித்து நாளை நடைபெறவுள்ள யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சட்டவிரோத கடல் அட்டை பிடிப்பதற்கு எதிராக தடை உத்தரவை பெறும் முயற்சியை மேற்கொள்வது எனவும் நாளை மறுதினம் மத்திய மீன்பிடி அமைச்சர் மஹிந்த அமரவீரவுடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவது எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தை அடுத்து பிரதேச மீனவர்களுடன் இணைந்து வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தாளையடியிலிருந்து நாகர்கோவில் வரை கள விஷயத்தை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்படும் வரை மீன்பிடியில் ஈடுபட வேண்டாம் என சட்டவிரோத வாடி அமைத்து மீன்பிடியில் ஈடுபடுவோருக்கு பிரதேச மீனவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். நேற்று தினம் சமாதத்தில் கூட்டம் அந்த கூட்டத்தில் பெரும்பான்மை சங்கங்கள் முடிவெடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் உடனடியாக இதை வந்து அப்புறப்படுத்தப்படும். என்ன சொன்னால் சங்கத்தின் அனுமதி இல்லை, சமாசத்தின் அனுமதி இல்லை, பிரதேசத்தின் அனுமதி இல்லை, பிரதேச சபையின் அனுமதி இல்லை. ஒற்று அதாவது வந்து ஒரு தலைமை காரியாலயம் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து எவ்வளவு துணிகரமாக நீங்கள் இந்த வாடியில் கூட்டு இப்படி தொழிலை செய்வீர்கள் உடனடியாக சரிதான இல்லை வாடியில் அப்புறப்படுத்துகிற உங்களுக்கு நல்ல உங்களுக்கும் உங்களை தொழிலோட எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கும். உடனடியாக அப்புறப்படுத்துங்க. இதை தவிர எங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் அவ்வளவு தூரம் எங்கடைய இந்திய பிரதேச ஒட்டுமொத்த சிறுதொழில் சமூகம் பாதிக்கப்பட்டு இனி பாதிக்க வேலைகள் வெட்டுப்படுது. அவங்க வந்து இதை தொழிலுக்கு போயிலாம் இருக்கு. இன்றைக்கு பல குடும்பங்கள் சாப்பாடு வழியெல்லாம் இருக்காங்க. கடலட்டை பிடிக்கிறதுக்கான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க என்ன செய்யுங்க, இரவில தான் போறீங்க, இரவில பிடிக்கல. முதலாளிமாருக்கும் சொல்லுங்க, அந்த மக்களை பகச்சு கொண்டு எங்களை தொழில் செய்து எங்களை சொல்லுங்க. சில நேரம் முதலாளியாக ஏசி ரூம்ல படுத்திருக்கலாம். பாவம், நாங்களும் நீங்களும் சண்டைப்படக்கூடாது. நாங்கள் ஒரே மக்கள், ஒரே நாட்டில் வாழ்ற மக்கள், நாங்கள் முரண்படக்கூடாது. இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். நீங்கள் காணி கொடுத்துட்டீங்க, உங்களோட பிரச்சனை ஒன்று. இந்தியிலிருந்து இவ்வளோ பேரையும் இந்த இடத்துலேருந்து அகற்றும் வரைக்கும் யாழ் மாவட்டக்காரரும் தொழில் இறங்க ஒத்துழைப்பு தாங்க. உங்களை அர்த்தம் கேட்குறேன் சார், நீங்கள் எங்களோட பிரேசத்துக்காக நீங்கள் தொழில் செய்கிறீங்க. ஓகே, நாங்கள் இப்போ இங்கே வெளியிலேருந்து வந்த இல்லாதவங்க அனுப்ப போகிறோம். இங்கே செய்யலாது எங்களுக்கு பிரச்சனை. அது வரைக்கும் நீங்கள் அந்த ஊர வளர்ந்த ரீதியில் எங்களுக்கு இந்த ஒத்துழைப்பை தாங்க. நான் வந்து யாழ் மாவட்டம் நான் இந்த தொழில் செய்கிறேன். இது எதுவும் உங்களுக்கு தெரியும். யாழ் மாவட்டம் என்றால் சட்டத்திட்டம் இருக்கு. சட்டத்திட்டம் ஒரு கொட்டில் போடுறாலே பிரதேச வேண்டும் நீங்க அனுமதி எடுத்துக்கலாம். ஒரு கம்பெனி நீங்க அதை எடுக்க இல்ல. மற்றது நான் வந்து எந்த ஹானி என்று 500 பேரை கொண்டு வந்து வச்சிருக்கல. அதுல வேற சுகாதார பிரச்சனைக்கு நாங்க பார்க்க வேண்டும். ஆனபடியா எல்லாத்தையும் நீங்க மீறியல். நாங்கள் யாழ்ப்பாண மாவட்ட கச்சேரியில இதை பற்றி நாங்கள் கலைச்சு நிப்பாட்டுவோம். அதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமை எங்க சரி பௌர பகிரங்கமாக அவர் பாராளுமன்ற கடத்தல் அமைச்சரோடு எடுப்பார். புதன்கிழமை நாங்கள் ஒரு அடையாள ஆர்ப்பாட்டத்தை இதில் நடத்துவோம். எங்களுக்கு 3-4 நாளைகளில் தீர்வு வர இல்லை என்றால் கடத்தொழில் திணைக்களம், நீர் வேலை வளையல் திணைக்களம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இயங்காது. கால வர இருந்து இயங்காது. அது அடுத்த மாட்டத பிறகு நான் சொல்லி முடிஞ்ச பிறகு அது படிப்படியாக மருதங்காணி பிரதேசம் முடக்கப்படும். யாழ்ப்பாண கச்சேரி முடக்க போகிற அளவுக்கு வடக்கு கிழக்கு முழுக்க போராட்டம் நடந்து தேவையில்லாத விரும்பத்தாத செயலர் வர்றதை நாங்கள் விரும்பவில்லை. அதான் பொதுமக்களை சொல்லி சொல்றீங்களே.